அண்ணா காபி ம் ஐயோ என்னது காபி ஒரு மாதிரியா இருக்கு சக்கரையே போடலையா ஒரு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன்னா போட்ட அம்மா நீ சக்கரை எங்க போட்ட கோலமாவு தானே போட்ட ஐயோ கோலமாவா ஏண்டி வாசல்ல போட வேண்டிய கோலமாவு காபியில போட்டுடி அதல்லண்ணா உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நின்னலையோ எனக்கு தலைகாலே புரியல அப்பா அப்பா எந்திரிங்கப்பா அப்பா அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அம்மா பாருங்கம்மா அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு அடுப்புல கரண்டி காய போட்டிருக்கேன் சொல்லு மாட்டிக்கிட்டியா எத்தனை டாலா என்ன டமாச்சுக்கிட்டு இருந்த உன் டாலா எனக்கு எவ்வளவு நஷ்டம் உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ண கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறப்பா தர 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 மாட்டிக்கிறியா இன்னைக்கு நீ கோவிந்தா இன்னைக்கு நீ அரோகரா இன்னைக்கு நீ பஞ்ச இன்னைக்கு உன் கதை கண்ட தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி திருட்டு முழி முழிக்கிறத பாரு ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன் போய் வாசு தெளிச்சு கோலம் போடுங்க போங்க ஜலகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன் என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா ஒரு நிமிஷம் இருங்க கொழுந்தனாரே கொழுந்தனாரே என்ன நீ அண்ணனுக்கு போன் ஹலோ ஜலகண்டேஸ்வர தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங் நான் ஐஜி பேசுறேன் என்னதே ஐயா ஆமா அவர் கூட தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு இருங்க கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் அண்ணே பாராட்டு நீங்க என்ன பண்றீங்க உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க என்கிட்ட ஜீப் இல்ல நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணனும் ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும் நீங்க முகமடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது ஆடா அது நான் இல்லையா நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வர் யோ இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே ஏன் நீ முதல்ல கேக்குறதே உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா டேய் முதல்ல போனை விடா நீ முதல்ல வையா என்னது போன அப்பா நான் காலேஜ் போறேன் இந்தாங்க வாடகை லிஸ்ட் வாடகை லிஸ்ட் மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான் கை நிறைய வாடகை வருதுன்னு இங்க அப்படியா இருக்கு எவன் கூட இருந்தாலும் வாடகையே தர மாட்டேங்கிறாங்களே அவளையே படாதீங்க என்ன இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன் ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது எங்க வாங்கி தர இப்ப கொடுத்துட்டீங்கல்ல பின்னாடி வாங்க நீ போய் அந்த வேலையை பாரு நான் பாதியில் விட்டு வந்தேன் மீதி போய் முடிச்சுட்டு வரேன் அப்பா என்னம்மா நான் இன்ஸ்டால் போயிட்டு வரேன்பா போயிட்டு வாடா கண்ணே சரிப்பா விஸ்வநாதன் சார் ஸ்கூட்டர் தொடங்கிறீங்க போட்டிருக்கே ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இது என்ன சார் கேள்வி நான் தான் வீட்டு ஓனர் நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க இன்னைக்கு தேதி 5 வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன் 6 மாத வீட்டு வாடகை 1800 ஆமாங்க கரண்ட் சார்ஜ் 180 ஆமாங்க தண்ணி வரி 60 ஆமாங்க
முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டிருக்கு. வாடகை இன்னைக்கு குடுத்துருவாரு. யாரு கேட்கிறாய்? வாடகை மாசம் கடிச்சு வச்சு. நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்சார்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. நல்ல வேளை எட்டி நின்னேன், இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை உடுக்க வக்கீல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கெட்டவனே, மச்சான் கெட்டவனே, மருமகன் கெட்டவனேங்கறான். புது வசனமா இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மன் சினிமா நேத்து நைட் ஷோ பாத்திருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன என்ன பிச்சைக்காரனவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல. வாங்க இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாளம் சுமர்ரா. போய் கணேசிக்கார், நான் வீட்டுக்கார வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதேங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவண முறையில என் வாடகை குடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியுமா? ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும் சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மாடுறா சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமாடா. என்ன? 7-7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தரமாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2-1 பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியே செவிடா போயிடும். யோ, கோயம்புத்தூர்காரர் வர்றாரா? இதான் செட்டப்ப வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏ சாவித்ரி. அம்மா வாங்க. அதே என்ன இப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பாக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாக்க பேக்கு, உள்ள 5000 கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். எதுக்கு அப்புறம் எவனா திருடங்கிறட வந்து அடிச்சு போயிட போறானுங்க? கரெக்டா சொன்னமணி. அப்ப வரட்டா? வாருங்க. யோ, என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வர்த்தமான் போற? சே 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 சே, உங்க கூட பெரிய தொல்லையே போச்சு. மாசமானா நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிரணும். வாடகை எடவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிரணும். உட்காரு உட்காருங்க. உட்காரு. இதே மாசா மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2-1 முடிவு பண்ணிடுறது. நான் என்னங்க சொல்றேன்? எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளையாக்குன்னு நினைச்சங்க? நினைப்ப. ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு? நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்ல? புறம்போக்கு. தூ புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இத கட்டறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20-24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ், கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி, எதுக்கு இவ்வளவு போய் தாழ்வு கொடுக்க? இதுவே இல்லையா பேசுவீங்க? டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளன் தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க, அடுத்து கொடுப்போம். என்னடா, இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஜலகண்டேஸ்வரு. முனிமா, இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்தாமா மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுக்கற, வேற எவனுமே குடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க, வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க, வாடகையை குடுங்கடா நாயங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன, 6 எடுத்தா கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்ன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தனும் 10 குடியிருக்கிறான். இது வேற சட்டம், குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் இல்லீங்க. என்னன்னு நீங்க
இத போய் முனிமாட சொல்லிட்டு அட தெரியாம சொல்லிட்டேன்டா அதுங்க ஐயன் வீட்டு கொட்டி போகுது ஐயோ என்ன முனிசாமி ராயப்பா எங்க போறோம் சார் எங்க போல உன்ன பக்கத்தை வந்தேன் அப்படியா என்ன விஷயம் நம்ம அண்ணன் ஜலகண்டேஸ்வர காலையில குடி இருக்கற எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கறான் ஒரே பிரச்சனை எங்க அண்ணன் என்ன திட்டறாரு அவங்க ஓட ஓட வரட்டோம் வரட்டிட்டா போச்சு என்னாலே முடியல நீ வரட்ட போறியா நாளை நல்ல ரவுடியா போறியா ரவுடியா அய்யோ என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே நீ சொல்றது வாசம்தான் இப்ப என்ன பண்றது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லட்டுமா உன்கிட்ட ஐடியாவா பணம் வசூல் பண்ண தானே ஆமா அப்படி தான் சொல்லு உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா ஏன் நீ வர போறியா இருக்கா இருக்கு ஒரு வயசானவன் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்தா இங்க குடி வச்சிட்டா மாசம் மாசம் வாடகை எப்படி வரும் தெரியுமா வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம் சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும் கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும் நடக்கும் அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும் ஐயோ மறுபடியும் புரியல புரியல பத்து மணிக்கே வருவாங்கன்னு சொன்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்ன காணா என்ன போய் சொல்றியா வர்ற பத்திட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ரொம்ப ஹை கிளாஸ் நம்மள மாதிரி இல்ல நம்மள மாதிரி இல்லையா ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றா படுவா என்ன சொல்லி வர ஏதோ ஆட்டோ வருது அத பாருங்க அவங்கதான் வா வா நேரமா வந்து உட்காரு உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாச்சிருவேன் ஏன் ஜமுனா இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது மாமனார் மருமக மாதிரி தோணுது அப்ப மக எங்க ஏனுங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணுதேண்டா பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது என்னங்க இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி குடிச்சிருக்கீங்களா வாங்க வாங்க நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர் வணக்கம் நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா ஆமா அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம் அதெல்லாம் பின்னாடி வேல வருதுனே அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும் இனிமே எல்லாரும் வீட் வாடகை கரெக்ட்டா கொடுத்துருவாங்க இந்தாங்க வீட் சாவி இருக்கு இருக்கு டேய் பெட்டி பிடிக்கல தூக்கு வாங்க வாங்க உஷா கண்டே முனிபா நீ இங்கே இருக்க ஆமா ஏரா சாத்தி நீ அங்க குடி வர்ற நான் யாரோ இல்ல நினைச்சிட்டு இருந்தேன் என்ன சுந்தரம் உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் டேய் முனி என்ன பாஸ்டர் ரொம்ப தான் கொட்றியே முன்னாடி உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான் நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான் அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா ஏ சாவித்ரி பத்மனி ஜமனா எல்லாரும் ஓடியாங்க 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 வந்துட்டீங்களா எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டு போ முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போற ஜலகண்டேஸ்வரே இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது இத பாருங்கம்மா சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்தாம நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன் அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன் ராயப்பா என்னப்பா கதவை தரப்பா எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா ஏ மாமி இந்த பொண்ணோட ஆத்துக்காரரை பாக்குறச்சே ஒரு 40-50 வயசு மாதிரினா படுறது ஒருவேளை கெட்டுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலோ என்னமோ இருந்தாலும் இருக்கும் எதுக்கு முனிமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆனா எப்படி இருந்தே என்னக்கா ஆளு பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா தானே இருக்கிறாரு சரி வாங்க போகலாம் ஆமா ஆமா என்னாச்சு உங்களுக்கு முன்னாடி நான் எப்படிங்க உட்கார்றது இது பாருங்க பழச எல்லாம் மறந்துருங்க இது நம்ம வீடு உட்காருங்க உட்காருங்கண்ணா எங்க என்னங்க என்ன இது கையெல்லாம் கட்டிக்கிட்டு கையெடுங்க சரிங்க இது பாருங்க இனிமே என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட கூடாது வாடி போடிந்தா கூப்பிடணும் ஐயா என்னங்க இது தப்பு தப்பா எல்லாம் கூப்பிட சொல்றீங்க நான் உங்க பொண்டாட்டி நீங்க என் புருஷன் அப்படிதான் கூப்பிடணும் கூப்பிடுங்க பாடிங்க போடிங்க முதல்ல பால் சாப்பிடுங்க ஏங்க இந்த காலனில குடியிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல பக்கத்துல முனியம்மா வேற இருக்காங்க
நமக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு. நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருப்பேன், அதை எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கெல்லாம் ஓகே, இல்லன்னா ஓகே இல்ல. எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம், வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜமுனா ஜமுனா. என்ன என்ன? இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறத? ஏன் கண்ணு, நாலஞ்சு நாளா நீ பூவே வச்சுக்கலையே, மறந்துட்டியா? நான் ஒண்ண வச்சு விட்டோமா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், பேசாம போய் படுங்க. ஏன் கண்ணு, மூடு அவுட் ஆயிடுச்சாமா? பின்ன இருக்காதா? பாவங்க அந்த உஷா பொண்ணு, ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா, அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. யாரோ ஒருத்தி கழுவுட கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக ஏன் தலையில மண்டல்லி போடுற? இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கருத்தை காட்ட கூடாதா? இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். என் கண்ணே, என் ராசா இல்ல, எங்க அம்மா இல்ல. கண்ணே கொஞ்சம் ட்ரை பண்ணா, கொஞ்சம் மூடு வரவைடா. நான் உன் புருஷன் தானே, நீ என் பண்டாட்டி இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, திண்ணையில இல்ல, காலைய விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. துபா, இப்ப நீ பூ வைக்கல என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? சென்னையில போய் படுத்துக்குவேன். என்ன சோமா உட்காந்துருக்கீங்க? அரபி கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா குண்டோட கைலாசம் போற வேண்டியதான். அப்புறம் குடி இருக்க ஒரு பயிரக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன, போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து போனோம், புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. யாரு இவங்களை பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா, என்னமோ இந்த புது ஜோடி இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு தெரியாதா? இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன, எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க, நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி குடுக்க வேண்டியது என் பொறுப்பு, 100 ரூபாய் கமிஷன் குடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி குடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி குடுக்கல, நான் ஏன் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது, எகிரிடுவேன்.